ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேக் ஆன் லிமிடெட். நான் தான் உங்க ஜான்சன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த கார் பேட்டரி சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ எதனால நான் இந்த கார் பேட்டரி சார்ஜர் வாங்கினேன்னா, இப்ப நம்ம எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கோம். சோ நான் கார் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 மாசம் ஆகுது. லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து நான் கார் எடுக்கவே இல்லை. சோ கார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி கார் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதனால இப்போ கார் பேட்டரி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆயிருக்கு. என்னென்னா கிராங்க் பண்ணாலுமே அந்த கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஸோ கார் பேட்டரி இப்போ ஒரு காமனான இஷ்யூ வந்து கார் பேட்டரி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா, அதுக்கு வந்து ஒரு வாட்டி நம்ம கார் பேட்டரி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு கார் பேட்டரி சார்ஜரே வாங்கிட்டேன். ஸோ இந்த சார்ஜர் மூலியமாக நீங்கள் கார் பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், இல்லை பைக்கோட பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், உங்களோட இன்வெர்டர் பேட்டரி, யூபிஎஸ், இதுமாரி பல ஐட்டம்ஸை நீங்கள் வந்து ஈஸியாகவே வீட்டிலேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்கினா நான் கார் பேட்டரி சார்ஜர் வந்து 12 வாட்ஸ் 7 ஆம்பியர் டு 220 ஆம்பியர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளோட 220 வோல்ட் ஏசி கரண்ட்டை வந்து 12 வோல்ட் DC கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது மூலிமா நம்ம கார் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த அன்பாக்சிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இது இன்வாய்ஸ் வந்திருக்கு, கார் பேட்டரியோட இன்வாய்ஸ் வந்திருக்கு. பேக்கேஜிங் பார்த்தனாலே எதுவும் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோம்லாம் வச்சுருக்காங்க. சைடிலெலாம் ஃபோம் ஃபுல்லாக ஃபோம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாக்ஸ் கூட எடுக்கலாம், தேவைப்படாது. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பண்ணிட்டு பாக்ஸ் கிளீனாக இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு தெர்மோகோல் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இந்த பாக்ஸில் வரல, வெறும் சார்ஜர் போட்டு வந்திருக்கு. ஒரு யூசர் மேனுவல் எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்ன பார்க்கலாம். கவர் ரூம் பண்ணலாம். ஸோ ரெண்டு கேபிள் வருது ஃப்ரண்டில். இது வந்து பாசிட்டிவ், 1 நெகட்டிவ்க்காக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கார் பேட்டரி இல்லைன்னா இன்வெர்டர் பேட்டரி இல்லை பைக் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க ஒரு கிளிப்பு. ஸோ ரெட்டு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது, நீங்கள் பார்த்துட்டு தெரியும் பாசிட்டிவ் கிடையாது. பிளாக் கேபிள் வந்து நெகட்டிவ். ஸோ இது எப்போவுமே நீங்கள் கார் பேட்டரியோ இல்லை பைக் பேட்டரியோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் கார் பேட்டரியிலையும் பாசிட்டிவ் 1 இருக்கும், தனியாக இருக்கும், நெகட்டிவ் தனியாக இருக்கும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இது ஆன் பண்ணினா நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அதேமாரி இங்கே வந்து ஒரு பவர் லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ பவர் எழுந்துச்சுன்னா பவர் ஆன், இந்த லைட் எரியும். அதுக்கப்புறம் உங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதுன்னா சார்ஜிங் ஆன் அப்படின்னு காட்டும். இங்கே வந்து சார்ஜிங் கட் ஆஃப் லைட். இங்கே ஒரு ரிவர்ஸ் பேட்டரி லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நோ லோட் லைட் இருக்குது. ஸோ பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பின்னாடி ஆக்சுவலி பேலானா இருக்குது, ஒரு இன்புட் பவர் கேபிள் போட்டுலாம் இருக்குது. இந்த வயர் இங்கே மாட்டிருக்கலாம். ஓகே. ஸோ பின்னாடி பார்த்தோன்னா வெறும் ஒரு பவர் இன்புட் லைன் போட்டுலாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் எந்த ப்ளக் பாயிண்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 220 வோல்ட் ஏசி கரண்ட்டை வந்து 12 வோல்ட் DC கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த கனெக்டர்ஸ் மூலயமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பேட்டரி சார்ஜர் வந்து கார் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சார்ஜ் ஆகுதா, இல்லை எவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கார் பேட்டரி சார்ஜரோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு உங்கள்கிட்ட
கார் பேட்டரி சார்ஜர் வாங்கணும்னா அந்த லிங்க் மூலமா நீங்க போய் Amazon வந்து வாங்கிக்கலாம். சோ நான் இந்த சார்ஜர் ஸ்பெசிபிக் சார்ஜரோட ফুল ரிவ்யூ வந்து டீடைல் ரிவ்யூ நான் வர அப்கமிங் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். சோ உங்களுக்கு அந்த டீடைல் ரிவ்யூ பார்க்கணும் மேபி 1 or 2 டேஸ் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். சோ ஸ்டே டியூன் வந்து பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். Until next time, it's me, Jonathan, signing off. Bye.